ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பல் கூச்சத்தை இயற்கையான முறையில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மருத்துவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ பல் கூச்சம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல் கூச்சம் வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்லுக்கு மேலே உள்ள அந்த எனாமல் தேஞ்சு போகிறது தான் பல் கூச்சம் வரதுக்கே காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்துட்டு பல் நல்லா வெள்ளையாக இருக்கணும், மஞ்சளாக இருக்குது, நல்லா வெள்ளையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பல்லை போட்டு ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணி தேய்ச்சி அதோட எனாமலையே வீணாக்கிடுறாங்க. அப்புறம் பல் டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம பல்லை கிளீன் பண்ணுறோன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளீன் பண்ணும் போது அந்த பல்லோட எனாமலும் போயிடுது. அதனால நம்மளுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீமு, இனிப்பு, சூடான பொருட்கள், புளிப்பான பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடும் போது பல்லில் பல் கூச்சம் ஏற்படுது. இப்போ அதை சரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து துத்தி செடி, துத்தி இலை. இது அந்த செடியில் உள்ள இலை, வேர், தண்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட காய் முதற்கொண்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், அந்த செடியில் உள்ள எல்லா பாகத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பல்லோட எனாமல் மட்டுமே காரணம்னு கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஈர் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பல் ஈர்களில் தேய்மானம் அதிகமானாலும் நம்மளுக்கு பல் கூச்சம் ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பற்களில் விரிசல் வந்து அதிகமாக இருக்கும். அந்த விரிசல் இருந்தாலும் அவங்களுக்கு பல்லோட வேர் வந்து வெளியில் தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கும் பல் கூச்சம் ஏற்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா, பல்லை போட்டு நல்லா கர கர கரன்னு கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தூக்கத்துலேயும் கடிப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் பல் தேஞ்சு பல்லோட வேர் வந்து வெளிப்பகுதி தெரியும். அப்படின்னு இருக்கும் போதும் அவங்களுக்கு பல் கூச்சம் ஏற்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்துட்டு சொத்தப்பல் இருக்கும், அதை வேர் சிகிச்சை பண்ணி அளவெடுத்து வேறு பல் பொருத்துவாங்க. அப்படி பண்ணும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிகிச்சை மேற்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பல் சரியாயிரும். ஆனால் நம்மளால் எதுவுமே சாப்பிடவே முடியாது, பல் கூச்சத்தில் வந்து அது விட்டுரும். நம்மளுக்கு வாயில் துர்நாற்றம் வீசக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கடையில் கிடைக்கிற மவுத் வாஷை வாங்கி அதிக நாள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதில் உள்ள அமிலங்கள்லாம் வந்துட்டு நம்மளோட பல்லோட எனாமலை பாதிக்க வச்சு பலவீனமடைய செஞ்சிடும். அதனாலையும் பல் கூச்சம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பல் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அந்த பல்லை கிளீன் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் என்ன ஆக்கிறோம், வெண்மையாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எனாமல் பாதிக்கப்படுறது. பார்க்குறதுக்கு பல் நல்லா வெள்ளே அழகாக தான் இருக்கும், ஆனால் நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாமல் பல் கூச்சத்தில் அது விட்டுடும். இப்போ பாருங்கள், துத்தி இலை, காம்பு, வேர், அதோட காய் எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம கஷாயம் மாதிரி செய்யலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த துத்தி இலையோட வேர் அந்த இலை எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் போட்டாச்சு. இது நல்லா உரிந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டட்டும். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கஷாயம் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஒரு வாரத்துக்கு காலையில் பல் விளக்குனதுக்கப்புறமா நீங்கள் இந்த கஷாயத்தை நல்லா வாயில் ஊற்றி நல்லா கொப்பளிச்சு துப்புங்க. இது முழுங்கணும்னு கிடையாது, நல்லா கொப்பளிச்சு துப்புனாலே போதும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு பல் குச்சன்றது இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம புளிப்பான பொருட்கள்லாம் நம்ம சாப்பிட்லாம், சில்லானது, சூடானது எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.